ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. நான் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் லஞ்ச் டைம் கிராஸ் ஆகிடுச்சு. சாப்பாட்டை பற்றி பேசலாம் இன்றைக்கி. சாப்பாட்டை பற்றி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. சாப்பாட்டை பற்றி பெரிய விஷயம், அது என்ன அப்படின்னா, ஜொமாட்டோ, ஸ்விக்கி, உபர் ஈட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கள? நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணோம்னா சாப்பாடு நம்ம எங்கே இருந்தாலும் தேடி வந்துடும். இவ்வளோ தான் லாஜிக்கே. நாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறோம். அவங்க அந்த சாப்பாடை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க, நான் ரேட்டிங் போட்டுடுறோம். இதில் ஏதாச்சும் ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இன்றைக்கி படிச்சுட்ருக்க பி முடித்த அத்தனை பசங்களுமே பைக்கோட அந்த யூனிஃபார்மோட எல்லா கடைகள்லையும் நின்றுட்டுருக்காங்க. அப்கோர்ஸ் நல்ல வேலை வாய்ப்பு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் புழங்குது அப்படின்னு பார்த்தா நீங்களும் நானும் அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த இதில் யார் யாரெல்லாம் இங்கே ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒன்று வந்து ஸ்விக்கி, ரெண்டாவது ஜொமாட்டோ, மூணாவது உபர் ஈட்ஸுங்கிறது பெரிய கம்பெனி. உபர் ஈட்ஸ் வெளிநாட்டு கம்பெனி. இன்றைக்கி என்ன இருக்குது? இன்றைக்கி இந்த டேட்டில் ஜனவரி 21ஆம் தேதி உபர் ஈட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை ஜொமாட்டோங்கிற கம்பெனி விலைக்கு வாங்கிடுச்சு. அப்படியே ஆஸ் இட் இஸ், வேரைட்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ சொத்துக்களோட அவ்வளோ கஸ்டமரோட விலைக்கு வாங்கிடுச்சு. இன்னையில் இன்னைக்கால் 9 மணிலேருந்து எல்லா உபர் ஈட்ஸோட கஸ்டமர்ஸும் ஜொமாட்டோ கஸ்டமராக மாற்றப்படுறாங்க. சரி, எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? ஏதோ சில லட்சங்கள் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அப்படிலாம் இல்லை. சில லட்சங்கள்லாம் கிடையாது. நினைச்சாலே பக் அப்படின்னு இருக்க மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. 350 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்குறாங்க. என்னது? 350 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்குறாங்க. 1 மில்லியன்றது 10 லட்சம். அப்போ 350 மில்லியன் அமெரிக்கன் டாலர், 71 பெருக்கிங்க, அமெரிக்கன் டாலரில் வாங்கினாங்கன்னா, இதை ரஃபாக கணக்கு போட்டோம்னா இந்தியன் ரூபியில் எவ்வளோ வருது அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 2485 கோடிகள். எதுக்கு? வீட்டில் உட்காந்து நம்ம சோம்பேறித்தனமாக சாப்பாடு ஆர்டர் பண்ணி மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு, அதில் யாரோ ஒரு பையன் 10 நாப்பில் வந்து பிஇ படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் பைக்கில் கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டு போகிறோம். அவனுக்கும் தெரியுமான்னு தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் எவ்வளோ பணம் புழங்குது பாருங்கள், 2485 கோடிகள் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரிப்பா, இது யார் வாங்கினது? இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்களே, அவங்க என்ன மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா, பெருசாக பணம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இல்லை. இந்த ஜொமாட்டோ கம்பெனி யாருது, ஜொமாட்டோ கம்பெனி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய கம்பெனி எதுன்னு தேடி பார்த்தா இன்ஃபோ ஏட்ஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதுமே வந்து ஒரு காலத்தில் இந்த ஸ்டார்ட் அப் மாதிரி தான், ஸ்டார்ட் அப்ங்கிற இந்த வார்த்தையே 2005 அப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. இவங்க 1995 அதாவது கிட்டத்தட்ட இல்லை, கரெக்டாகவே 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபோ ஏட்ஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபோ ஏஜுங்கிற கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தா, வரி விளம்பரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சின்னதாக வந்து விளம்பரங்கள் கொடுப்பாங்களே நியூஸ் பேப்பர்ஸில், இந்த தினமலர், தினத்தந்தி, ஹிந்து எக்ஸ்பிரஸ், அதிலெல்லாம் போடுவாங்க வரி விளம்பரம்னு போட்டு, கிளாசிஃபைடு, இந்த ஸோ கால்டு கிளாசிஃபைடு. அந்த கிளாசிஃபைடு விளம்பரத்தில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது மேட்ரிமோனியலும் வேலைவாய்ப்பும். இப்போ இந்த இன்ஃபோ ஏஜுங்கிற பேரை சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோவா புரியாது. அவங்களுடைய இன்னொரு பேரை சொன்னோம்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ அவங்களுக்கும் இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டால், நாக்கிரி டாட் காம் அப்படிங்கிறது வந்து, அப்போ இங்கே வேலை இருக்குது, தம்பி இங்கே வேலை இருக்குது, உங்கள் ரெசியூமை கொடுங்க, இங்கே மேட்ச் பண்ணி கொடுக்குறோம், அங்கே மேட்ச் பண்ணி கொடுக்குறோம்னு வேலைகளை வாங்கி தர மாட்டாங்க, வேலைகளை வந்து பரிந்துரைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து நாக்கிரி டாட் காம்ங்கிறது தான். இன்ஃபோ ஏஜுங்கிற கம்பெனி, இன்ஃபோ ஏஜுங்கிறது பேரண்ட் கம்பெனி, அவங்களுடைய பிரைன் சைல்டு வந்து நாக்கிரி டாட் காம். இந்த நாக்கிரி டாட் காம் வந்து 350 மில்லியன் அமெரிக்கன் டாலரை கொடுத்து ஜொமாட்டோ வாங்குறாங்க, சாரி உபர் ஈட்ஸை வாங்குறாங்க அப்படின்னா, இந்த ஜொமாட்டோ வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நானும் பரோட்டா ஆர்டர் பண்ணுறோம், சிக்கன் ஆர்டர் பண்ணுறோம், மட்டன் ஆர்டர் பண்ணுறோம், இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியுது. அந்த பசங்களும் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மாதம் 15,000 20,000 ஏதோ பணம் கிடைக்குது. ஆனால் இதில் எப்படி பணம் வந்து புழங்கிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா நாம் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த கம்பெனி உபர் ஈட்ஸுங்கிற கம்பெனி வந்து அவங்க ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க ஜொமாட்டோவோட சரண்டர் ஆகிட்டாங்க. பதிலுக்கு என்ன வாங்குறாங்க அப்படின்னா, 9.9% ஆஃப் ஷேர்ஸை வந்து இந்த ஜொமாட்டோவோட பேரண்ட் கம்பெனி இன்ஃபோ ஏட்ஜ்லேருந்து வாங்கிக்கிறாங்க.
சார், இந்த இன்ஃபோ ஏஜ் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட 2700 ரூபாய், ஒரு பங்கின் விலை 2700 ரூபாயாக இருக்குது. இது ஐபிஓ வந்தபோது ரொம்ப பேட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நம்ம கஸ்டமர்ஸ்லாம் சொன்னேன், அது என்ன ஏதோ கம்பெனி கிளாஸிஃபைடு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி வந்து 1500 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்தது, இப்போ 2700 போகுது. இது பயங்கரமான ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருமே சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பாட்டை லவ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஆட்கள். அதனால் பார்த்திங்களா, நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றத வச்சு ஒரு கம்பெனி வளருது. எவ்வளோ வளருது? 350 மில்லியன் அமெரிக்கன் டாலரை கொடுத்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியை வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. வளரலை, நம்ம வளர்த்து விட்ருக்கோம். நம்ம எப்படி வளர்த்து விட்ருக்கோம்? நம்மளுடைய சாப்பிடக்கூடிய குணத்தினால நம்ம வளர்த்து விட்ருக்கோம். அப்போ சாதாரண ஒரு கிளாஸிஃபைட் கம்பெனி, இப்போ இது பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து தினத்தந்தியில் கிளாஸிஃபைட் வருது, ஹிந்துவில் கிளாஸிஃபைட் வருது, தினமலரில் கிளாஸிஃபைட் வருது. ஆனால் அவங்களாம் பெரிய நியூஸ் பேப்பர், அந்த பெரிய நியூஸ் பேப்பர் நாங்கள் பெரிய பேப்பருங்கிற கெத்தில் இருக்கிறாங்களே தவிர, ஏன் அவங்களால வந்து கிளாஸிஃபைடை வச்சே இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிக்க முடியல? அங்கே தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு எது பலம், எது நம்ம ஸ்ட்ரென்த்து நினைக்கிறோமோ அதையே நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட சின்ன சின்ன திறமைகள் நம்ம பார்க்குறதே கிடையாது. இந்த சின்ன சின்ன திறமைகள் அப்படிங்கிறதான் கிளாஸிஃபைடு அப்படிங்கிறது. பெரிய டிஸ்பிளே விளம்பரத்தை தான் பெருசாக எல்லோரும் மதிப்பாங்களே தவிர கிளாஸிஃபைடை மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் கிளாஸிஃபைடை வச்சே பணம் சம்பாதிச்சுக்கிறான், கோடிகள், லட்சங்கள் கோடிகளில் சம்பாதிச்சு அமெரிக்கன் கம்பெனியை விலைக்கு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. 1995 ஆரம்பித்த இன்ஃபோ ஏஜ் நாகரி.com பெருசாக வளர்ந்து நம்மளை பிரமிக்க வைக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை நீங்களோ நானோ இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களும் ஆரம்பிக்க முடியுமான்னு பார்த்தா ஆரம்பிக்க முடியும். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? பணம் வேண்டவே வேண்டாங்க. வேற என்ன வேணும்? இடம் வேணுமா? இடம் வேண்டவே வேண்டாங்க. அப்போ வேற என்ன வேணும்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தேவையில்லை, கட்டடம் தேவையில்லை. இன்டர்நெட்டில் ஒரு டொமைனும் வெப்சைட் இருந்தாலே போதும். ஒரு கம்பெனியை நினச்ச நிமிஷத்தில், விரல் சொடுக்கிற நேரத்தில் ஆரம்பிக்க முடியும். அங்கே என்ன முக்கியமான பொருளாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் விற்கக்கூடிய பொருளோ நீங்கள் செய்யக்கூடிய சேவையோ இது வரைக்கும் இல்லாததாக இருக்கணும், அல்லது இது வரைக்கும் இருந்தாலும் அதை புதுமையான முறையில் செய்யணும். அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க நாளைய கோடீஸ்வரர்கள். அதில் நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை காமிச்சா அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா வகையான வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எல்லா யூடியூபர்ஸும் கெஞ்சின்னு கெஞ்சுற மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில், இன்ஸ்டாவில் ப்ரமோட் பண்ணி கொடுங்க. உங்களோட ட்விட்டரில் இந்த வீடியோவை பற்றி ட்வீட் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.